ஃபெடரேஷன் கப்பில் 100 200 மீட்டரில் 100 கோல்டு அடிச்சிருக்கேன், 200 சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. இது இதுக்கு முக்கிய காரணம் என்னோட கோச்சு தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண அத்லெட் பிரசாந்த் சார், சிவா சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு வழி அனுப்பி வைக்கும்போது மாற்றம் அமைப்புலேருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் நிறைய ஹெல்ப் எங்களுக்கு நிறைய மீடியா மூலியமாக அவங்க தான் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார் இன்னும் அது கன்ஃபார்ம் சொல்ல சார், அது நான் கண்டிப்பாக செலக்ட் ஆவேன். என்னோட இந்த வெற்றி எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னோட கோச்சு தான். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. இல்லை என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட ட்ரைனிங் நான் பண்ணேன், அதில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இல்ல எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வெற்றி வந்து நான் எல்லாருக்குமே டெடிகேட் பண்றேன். என்னோட கோச், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண, ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்றேன். நெக்ஸ்ட் லெவல், இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா போவோம். நான் இங்க சதன் ரயில்வேல தான் ஒர்க் பண்றேன். நான் இவங்களுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இவங்க வந்து இப்ப இந்த ஃபெடரேஷன் கப்ல வந்து டைமிங் நல்ல 100 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலே இப்ப வந்து ஃபாஸ்டஸ்ட் மேன் சொல்லி உமன் சொல்லி டூட்டி சேர்ந்து தான் பீட் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி. அவங்க அதுக்காண்டி வந்து 5 மந்த்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட சக்சஸ்க்கு எல்லாமே காரணம் வந்து அவங்க ஃபேமிலியும் சரி, மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சரி, நல்ல ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஜாப் மட்டும் எதுவும் கிடைக்கல, அந்த ஜாப் மட்டும் நல்லா கிடைச்சா இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மற்றபடி கவர்மெண்ட்லேருந்து இப்போ எஸ்டிஐடியிலேருந்து கூட அவங்களுக்கு ஒரு 5 லேக்ஸ் ஸ்கீமில் கூட அவங்கள டெவலப்மெண்ட் ஸ்கீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் அதில் ஒரு சைன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ கிளப், நம்ம ராக்ஃபோர்ட் ஸ்டார்ட் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் தான் நம்ம பசங்களாம் பண்ணுறாங்க. அதில் பண்ண நம்ம 5 பேர் போனோம், அதில் வந்து 4 பேர் மெல்ல அடிச்சிருக்காங்க. தனம் மாதிரியே 100 ரூபாய் இலக்கியதாசன் சொல்லிட்டு அவரும் ரயில்வேல இருக்காரு. அவர் வந்து 100 சில்வர் மெடல் பண்ணியிருக்காரு, 10-4-8 ஓடிருக்காரு, 200 வந்து கோல்டு அடிச்சிருக்காரு. அதே மாதிரி விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 200 பிரான்ஸ் பண்ணியிருக்காங்க.
இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் வர்க் பண்ணி பெரிய லெவலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்கன்னு சொல்லி நானும் அவங்க ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நாலு உங்கள் நாலு பேத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் அவங்க அதே மாதிரி அவங்க ஹார்ட் வர்க் வந்து ஃபெயிலியர் அவ்வளோ எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு இன்னும் அவங்க நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அடுத்த லெவல் வந்து இப்போ அடுத்து இன்டர்ஸ்டேட் காம்படிஷன் இருக்குது பெங்களூரில் அதில் வந்து இன்னும் ஒலிம்பிக்ஸ் டைமிங் குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துருக்கேன் அவங்களுக்கு அது மாதிரி ட்ரைனிங்கும் இன்னும் நான் ஒன்று ஷெட்யூலாக கொஞ்சம் மாற்றி ரெடி பண்ணி அனுப்புவேன் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்த ஹட்டேல் ஃபவுண்டேஷன் பிரசாந்த் சார் சிவா சார் அவங்களுக்குலாம் ரொம்ப நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு பொன்மலையில் தனியாக பண்ணிட்டு இருந்தோம் அவங்க தான் எங்களுக்கு எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க எக்யூப்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்க எங்களை வந்து இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் அமைப்புலேருந்து வந்து எங்களை வழி அனுப்பி வச்சாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறது வந்து இன்னும் அவங்களுக்கு நல்லா எங்கள் லைஃப்பில் ஜேர்னியில் வந்தால் இன்னும் நாங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் இந்த வாய்ப்புகள் அனைத்து நல்லவும் நன்றி.